ஒளிபுரி நகர திட்டம் ஸ்மார்ட் சிட்டியினுடைய ஆலோசனை குழு கூட்டம் முதல் முறையாக இன்றைக்கு நடந்திருக்கிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஒரு தெளிவான பார்வையோடு இந்த திட்டத்தை அணுக வேண்டும் என்று வழிகாட்டு நெறிகளை வகுத்திருக்கிறது, வகுத்து வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் நடக்கிற திட்டங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் நடக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பி, தமிழ்நாட்டில் நடக்கிற ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ஸ் திட்டங்கள் எப்படி நடக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் மதுரையை நான் பார்க்கிறேன். குறிப்பாக இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு வந்து ஜீவனான தலைமை சிஇஓ என்ற பொறுப்பு. ஆனால் தமிழ்நாட்டில் 10 ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமில் 8 திட்டங்களுக்கு சிஇஓ இப்பொழுது வரை நியமிக்கப்படவில்லை, மதுரை உள்பட. அதாவது தலையே இல்லாமல் தமிழ்நாட்டின் 8 இடங்களில் ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம் நடக்குது. மற்ற மாநிலங்களில் பார்த்தால் யங் ஐஏஎஸ் கேடர் தான் வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களுக்கான சிஇஓ ஆக பல மாநிலங்களில் இருக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு சிறப்பாக அந்த திட்டத்தை அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் 10 திட்டங்களில் 10 நகரங்களில் 8 நகரங்களுக்கு சிஇஓவே இல்லை. பல 1000 கோடி ரூபாய் புழங்குகிற முதலீடு செய்யப்படுகிற இந்த பெரிய திட்டத்தில் வந்து இவ்வளவு பெரிய ஒரு நிர்வாக பலகீனம் கோளாறு இருக்கிறது. இது தமிழக அரசினுடைய மிகப்பெரிய தோல்வி. இல்லை என்றால் இவ்வளவு பெரிய ஸ்கீம், அதாவது மாநகராட்சி கமிஷனர் மாநகராட்சியினுடைய பணியை பார்ப்பாரா, இந்த திட்டத்துக்கான பணியை பார்ப்பாரா, அவரே ஸ்பெஷல் ஆஃபீஸராக இருப்பார் அதை பார்ப்பாரா, எல்லாத்தையும் ஒருவரே எப்படி பார்க்க முடியும்? அப்போ ஏன் வந்து சிஇஓ அப்பாயின் பண்ணப்படலை? தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட ஸ்மார்ட் சிட்டியினுடைய மொத்த தொகை ஏறக்குறைய 10,000 கோடி இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் வச்சுக்கோங்க. ஆனால் இதற்கான எந்த சிறப்பு அதிகாரியும் சிஇஓ நியமிக்கப்படாதது வந்து மிகப்பெரிய தமிழக அரசினுடைய தோல்வி. மக்கள் வரிப்பணம் சூறையாடப்படுவதற்கான ஒரு வாசல் கதவாக இந்த பிரச்சனையை நாங்கள் பார்க்கிறோம். அவற்றினுடைய ஒரு பகுதியாகத்தான் நம்முடைய மதுரையை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மதுரையை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்மார்ட் சிட்டியினுடைய ஆலோசனை குழு கூட்டம் ஸ்மார்ட் சிட்டியினுடைய விதிமுறைகளின்படி வருடத்திற்கு 3 முறையாவது கூட்டப்பட வேண்டும். இப்போ நம்முடைய ஸ்மார்ட் சிட்டி வந்து 2016-17 துவங்கிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் 16 முறை இந்த ஆலோசனை குழு கூட்டம், குறைந்தது 14 முறையாவது கூட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இதுவரை கூட்டப்படவில்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்த மாவட்ட வளர்ச்சி மற்றும் ஒருங்கிணைப்பு குழுவில் முடிவெடுத்து 1 மாதத்துக்குள் கூட்ட வேண்டும் என்ற நிலை எடுத்து அதுவும் கூட்டப்படாமல், உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக இப்பொழுது பெரிய அழுத்தம் நிர்பந்தம் கொடுத்து இல்லை நாங்களே கூட்ட வேண்டிய தேவை வரும் என்று நாங்கள் கடிதம் கொடுத்த பிறகுதான் இப்பொழுது கூட்டுவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நடந்திருக்கிறது முதல் கூட்டம். ஸோ 14 முறை நடக்க வேண்டிய கூட்டம் முதல் முறையாக நடந்திருக்கிறது அப்படின்றதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள கட்டாயப்பட்டிருக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஸ்மார்ட் சிட்டியை பொறுத்தவரை மக்களின் பங்கேற்பு, மக்களின் ஆளுமை இதுதான் மைய புள்ளி. ஒரு ஸ்மார்ட்னஸ் அப்படின்றது வந்து என்னுடைய நகரம், என்னுடைய நகரத்தில் ஸ்மார்ட்னஸ்ஸாக பொலிவுறும் நகரமாக மாற்ற வேண்டும் என்பது தான் இந்த திட்டத்தினுடைய மைய புள்ளி. அந்த வகையில் மதுரை மக்களினுடைய பங்கேற்பை இந்த திட்டத்தில் எவ்வளவு தூரம் அனுமதித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இங்கே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி இல்லை, கவுன்சிலர் இல்லை, மேயர் இல்லை, ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக எங்ககிட்ட எந்த ஆலோசனையும் கேட்கல. ஏறக்குறைய 4.5 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர்கள் இது பற்றி எங்களுடைய கூட்டத்தை கூட்டுங்கன்றாங்க, கூட்டலை. நாங்கள் வந்து 1.5 ஆண்டு ஆயிடுச்சு, கூட்டலை. அப்போ யாருடைய கருத்தும் கேட்காமல், மக்களின் கருத்தும் கேட்காமல் இந்த திட்டங்கள் எல்லாம் சிலரே முடிவு செய்து அமுல்படுத்தியதால் பல பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் மிக முக்கியமான அதிர்ச்சியான பிரச்சனை அதை எந்த வரைமுறையும் இல்லாமல் தோண்டி போட்டு திட்டங்களை ஆரம்பித்து காலக்கெடுக்குள் முடிக்காமல் மதுரை மக்கள் படுகிற அவஸ்தைக்கு அளவே இல்லை. இன்றைய காலை புள்ளி விவரம், இன்றைக்கு காலை 8:30 மணிக்கு மதுரையினுடைய காற்று தரம், காற்று மாசின் அளவு சென்னையை விட அதிகம். இன்றைக்கு காலை சென்னையில் 6 அனல் மின் நிலையம் இருக்குது, 100 கணக்கான ரசாயன கழிவு ஆலை இருக்குது, மதுரையை விட 100 மடங்கு போக்குவரத்து அதிகம். அப்படி இருந்தும் சென்னையை விட காற்று மாச அளவு இன்று காலை அதிகம். இன்று மட்டுமல்ல, கடந்த 1 மாத காலம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூசி. இது எல்லாம் மக்களுடைய சுகாதாரத்தை, நல்வாழ்வை அவ்வளவு பாதிக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் எந்த திட்டமும் திட்டமிட்ட காலத்தில் நிறைவேற்றப்படவில்லை.
கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நான் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்வி, மதுரை ஸ்மார்ட் சிட்டியுடைய நிலை என்ன? இந்த எழுப்பப்பட்ட கேள்வியில் 14 திட்டங்களில் ஒரு திட்டம் மட்டுமே முடிவுற்றிருக்கிறது, 13 திட்டம் முடிவடையவில்லை. இது மதுரை தமிழக இந்தியாவின் பிற மாநகராட்சியினுடைய ஆவரேஜ் அளவை விட, சராசரியை விட மிக மிக குறைவு என்பதை இங்கு சுட்டி காட்ட விரும்புகிறோம். இவருடைய தொடர்ச்சியாக பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது, பல ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பல விஷயங்களில் விளக்கங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது அதிகாரியிடம். குறிப்பாக ஒன்று வந்து மதுரை பெரியார் நிலைய பேருந்து நிலைய ப்ராஜெக்டு. அதை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டியினுடைய நோக்கம், ஸ்மார்ட் சிட்டியில் என்னெல்லாம் வேணும் என்று மக்களிடம் கருத்து கேட்கிற பொழுது, அது மக்களுடைய கருத்து எவ்வளவு, மக்களுடைய பங்கேற்பு எவ்வளோ பலகீனமாக இருந்திருக்கிறது என்பதுக்கு ஒரு உதாரணம், புவனேஸ்வருடைய ஸ்மார்ட் சிட்டி ஃபேஸ்புக்கில் ஃபாலோயர்ஸ் வந்து 89,000 பேர், மதுரை ஃபேஸ்புக்குடைய ஃபாலோயர்ஸ் வந்து 5,600 பேர். இதான் மக்களுக்கும் இந்த திட்டத்துக்குமான உறவுன்றதை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து அந்த கருத்து கேட்டது, இப்போயும் நீங்கள் ஸ்மார்ட் சிட்டியோடைய ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மதுரை மக்கள் என்ன கருத்து சொல்லியிருக்கிறாங்கன்னா, மதுரையினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக 40-50% மக்கள் சொன்னது போக்குவரத்து நெரிசலும் போக்குவரத்து இடைஞ்சலும் டிராஃபிக்கும் தான். ஆனால் அந்த அடிப்படையில் பெரியார் ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா, ஏற்கனவே இருந்ததை விட 3-4 மடங்கு இப்பொழுது அங்கே வணிக வளாகத்துக்கான இடம் ஒதுக்கப்படுகிறது. அப்படின்னா ஏற்கனவே இருந்ததை விட 3-4 மடங்கு இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் அதுக்குள்ளே வரும். அப்போ இருந்ததை விட 4 மடங்கு போக்குவரத்து நெரிசலை அதிகப்படுத்த போகிறது அந்த திட்டம். எனவே இது இப்போ ஸ்மார்ட் சிட்டியுடைய திட்டத்திற்கு நோக்கத்திற்கே நேர் எதிரானதாக அமைந்திருக்கிறது. எனவே நாங்கள் இப்போ ஆலோசனை குழுவில் என்ன சொல்லியிருக்கிறோம் என்றால், அதில் கட்டப்படுகிற வணிக வளாகத்தினுடைய அளவை 1/3 குறைக்க வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது வந்து ஆலோசனை கூறியிருக்கிறோம் என்பது ஒன்று. ரெண்டாவது, அதே போல் வந்து மிக மிக முக்கியமானது மாசி வீதி புனரமைப்பு என்ற பெயரில் நடக்கிற திட்டம். நம்முடைய மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வார்த்தை சொன்னார், என் வாழ்க்கையில் இவ்வளவு மோசமான ஒரு திட்ட நடைமுறையை நாம் பார்க்கவில்லை என்று. உண்மை, அதில் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் துயரங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த துயரத்தை கேட்கறதுக்கும் அட்ரஸ் பண்ணி சரிப்படுத்துறதுக்குமான வழி இல்லாமல் இருக்கிறது. இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, இப்போ வந்து தெற்கு மாசி வீதியும் மேல மாசி வீதியும் ரெண்டும் இன்னொரு 10 நாளில் முடிச்சிருவோம்னு இருக்காங்க. அடுத்து கீழே மாசி வீதியும் வடக்கு மாசி வீதியையும் வேலை துவங்குவதற்கு முன்பு அந்த பகுதியில் இருக்கிற குடியிருப்போர் நலச்சங்கங்கள், வணிக அமைப்புகள், இவங்கள் அனைவருடைய ஆலோசனையோடு தான் அங்கே வந்து பணிகள் துவக்கப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, 50 அல்லது 100 மீட்டருக்கு அதிகமாக தோண்டவே கூடாது. அந்த அளவு தோண்டி அந்த வேலையை முடித்து விட்டுத்தான் அடுத்து தோண்டணும். இப்பொழுது தோண்டி போட்டிருக்கிற விஷயங்களை வேலையை முடிக்காமல் புதிதாக எந்த குழியும் தோண்டக்கூடாது. புராதன சின்னங்கள் பாதுகாப்பது சம்பந்தப்பட்ட திட்டங்களில் மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்குது. குறிப்பாக ஹெரிட்டேஜுக்காக, புராதன சின்னங்களுக்கான அமைப்பாக மத்திய அரசு சார்ந்த தன்னார்வ நிறுவனமான இன்டாக்கை இதில் எங்கேயுமே பயன்படுத்தலை. எனவே ஒரு பெரிய கேள்வி இதுக்குள்ளே வந்து நிற்கிது. எனவே முழுமையாக இன்டாக்கை இதுக்குள்ளே கொண்டு வரணும். அவர்களது ஆலோசனைப்படி மத்திய மாநில அரசுகளின் தொல்லியல் வழிகாட்டு விதிமுறைகளின்படி தான் அவைகளெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறோம். அதே போல் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல், அதை வந்து இதனுடைய தரத்தை உறுதிப்படுத்துவதற்கு வாப்காஸ் போன்ற தமிழக அரசின் நிறுவனமே உள்ளே வரல. எல்லாமே, அதாவது குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு இவங்க நியமித்திருக்கிற அனைத்து ஏஜென்சியும் தனியார் ஏஜென்சியாக இருக்குது. அதில் அரசு ஏஜென்சியும் உள்ளே கொண்டு வரணும். ஒன்று கூட அரசு ஏஜென்சி இதுக்குள்ளே இல்லை. வாப்காஸ் போன்ற அரசு ஏஜென்சிகளை இதுக்குள்ளே உடனடியாக கொண்டு வந்து தரத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அது ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமில் இப்பொழுது இருக்கிற நிலையில் இருந்து இன்னும் மேம்படுத்துவதற்கு என்னெல்லாம் ஆலோசனைகளோ அந்த ஆலோசனைகளை எங்களது கவனத்திற்கு தனிநபராகவும் சரி அமைப்பாகவும் சரி கொண்டு வாருங்கள். கூடுமானவரை இன்னும் அது சிறப்பாக செய்வதற்கு என்ன வாய்ப்பு என்பதை நாங்கள் வந்து முன்னெடுத்து செல்கிறோம். மற்றும் புதிய மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட புதிய பகுதியில் பாதாள சாக்கடையும் குடிநீர் இணைப்பையும் எந்த விதமான ஒன்றுக்கு கூட விடுபடாமல் முறையாக அதை செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் வந்து சொல்லியிருக்கிறோம். அதே போல் வந்து இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஆலோசனை கூட்டம் 1 மாதத்துக்குள் நடக்கும்.